வணக்கம். அவர்களே, தமிழர்கள் உட்பட வெளிநாட்டுகள் அதிகம் வசிக்கின்ற பாரிஸின்ட புறநகர் பகுதியான செவ்ரோனில் கடந்த 48 மணி நேரத்தில் அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 3 பேர் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலும் சிலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது முக்கியமாக போதைப்பொருள் கடத்தலோடு தொடர்புடைய குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் அந்த பகுதியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல்களில் முக்கியமாக AK-47 ரக இயந்திர துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், செவ்ரோன் நகரம் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் சில நடைபெற இருக்கின்ற நிர்வாக மாவட்டத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே 33-34 வயதுடைய 2 ஆண்கள் தான் தெருவில் வைத்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகு வந்து ஒருத்தர் கைத்துப்பாக்கியில் சுடப்பட்டுல காயமடைந்து இருவர் அரசு அவசர மருத்துவ சேவையினர் அங்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே உள்ளந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக எவருமே கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியும், அதே நகரில் தான் சனிக்கிழமை விடிய காலையில் AK-47 நடத்தப்பட்ட தாக்குதலில் மற்றும் ஒரு 28 வயதுடைய இளைஞர் கொல்லப்பட்டிருக்கின்றார். 6 பேர் வரைக்கும் அந்த சம்பவத்தில் காயமடைந்திருக்கின்றார்கள். அவர்களில் 3 ஆபத்தான கட்டத்தில் மீட்கப்பட்டு பாரிஸ் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இது முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களிடையில் இருந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான பிணக்குகள் தான் இந்த சம்பவத்தின் பின்னணி அப்படின்னு சொல்லி போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.